ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்கிற வாய்ப்பை யுவராஜ் சிங் வீணடிச்சிட்டாரு அப்படின்னு சச்சின் தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காராம். இதனால் யுவராஜ் சிங் ஃபேன்ஸ் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்னாடியே யுவராஜ் சிங் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடுறதுக்காக சச்சின் டெண்டுல்கர் கிட்ட நிறைய ஆலோசனைகளை பெற்றிருக்கேன். அது வந்து எனக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இந்த ஐபிஎல் தொடர் முழுக்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய தேர்வுக்குழுவோட கவனத்தை ஈர்த்து நான் வந்து உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை செய்வேன் அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அதே போல் இந்த சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டம் துவங்குவதற்கு முன்னதாக ஒரு பிரத்யேக பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு ஆபத்தான அணினா அது வந்து சிஎஸ்கே தான். அவங்களோட பவுலிங் லைனப் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது போன்ற ஒரு சிறப்பான பவுலிங் லைனப் கொண்ட ஒரு அணிக்கு எதிராக நான் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக இந்திய அணியோட தேர்வுக்குழு கவனத்தை என் பக்கம் திருப்பி இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் நான் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல் சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்க அப்படின்னா, யுவராஜ் சிங்க்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தார். அவர் வந்து இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியில் இடம் பிடிப்பார் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று நடந்த சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் யுவராஜ் சிங் இம்ரான் தாகிரோட பந்து வீச்ச சிக்ஸருக்கு அடிக்க முற்பட்ட போது பவுண்டரி லைன் அருகில கேட்ச் ஆகி வெளியேறிட்டாரு. இதன் மூலமா அவர் வந்து வெறும் 4 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில வெளியேறிட்டாரு. இவரோட இந்த மோசமான ஆட்டத்தை பார்த்த சச்சின் டெண்டுல்கர் தன்னோட அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யுவராஜ் சிங் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஆட்டத்துல ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவர் தன்னோட பொறுமையை இழந்து ஒரு மோசமான ஷாட்டை வந்து அடிச்சிட்டாரு. இது வந்து அவர் தற்போது ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்கிறத வெளிப்படையா காட்டுது. இதனால அவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை இந்திய தேர்வுக்குழு வந்து இந்த ஏப்ரல் மாதம் 20 தேதியை வெளியிட இருக்காங்க. அதற்குள்ளதாகவே யுவராஜ் சிங் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து இந்தியாவில் இடம் பிடிச்சிருக்க முடியும். ஆனால் இவர் விளையாடிய 4 ஆட்டத்தில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. மற்ற 3 போட்டிகளிலுமே ரொம்பவே சுமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இதனால் யுவராஜ் சிங் இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இப்படி சொல்லியிருக்கிறது வந்து யுவராஜ் சிங்கோட ரசிகர்களை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஏப்ரல் 20 தேதிக்குள்ள யுவராஜ் சிங் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் தேர்வுக்குழுவோட கவனத்தை ஈர்க்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.